நீங்கள் இன்னும் நம்ம டெக் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி இந்த டெக் வீடியோ சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எப்படி லேப்டாப் வாங்குறது, ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸில் எப்படி லேப்டாப் வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க, ஸோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு கேம் வந்து அதிகமாக விளையாட பிடிக்கும், நீங்கள் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு சூட்டபிளான லேப்டாப்பை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக வாங்குறது, ஒரு பட்ஜெட்டில் ரேட்டில் எப்படி வாங்குறது சொல்லி. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தர வீடியோவாக இருக்கும். ஸோ பெஸ்ட் லேப்டாப் உங்களுக்கு சூட்டபிள் லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது டெக் ஃபைட், நான் உங்கள் டெக் குமார். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் டெக் வீடியோஸ், எலக்ட்ரிக்கல் சீரியஸ், ஜாப் சீரியஸ், அப்புறம் ஆன்லைன் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ஜெட் ரிவ்யூஸ் ஏகப்பட்ட வீடியோ போட போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுனா பிராண்டு. ஸோ பிராண்டு சூஸ் பண்ணுறதே நம்ம தப்பு பண்ணிட்டா ரொம்ப சுத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம பிராண்ட் வந்து நல்லா சூஸ் பண்ணணும். ஸோ ஃபேமஸாக இருக்க பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல், ஆப்பிள், ஹெச்பி, லினோவா, ஏசர், சோனி, பேனசோனிக், ஏசஸ், டொஷிபா. ஸோ பெஸ்ட் சஜஷன் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காகட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாகட்டும், ஸோ உங்களுக்கு எந்த லேப்டாப் வந்து பிராண்ட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லினோவா, ஹெச்பி, ஏசஸ், ஏசர், ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து உங்கள் கொஞ்சம் ஹைஃபையாக வாங்கணும்னா குவாலிட்டி இல்லை ஓகே. ஸோ ஹைஃபை வாங்கணும்னா ஆப்பிள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது லேப்டாப் எதுனா லினோவா, ஹெச்பி, ஏசஸ். ஸோ கேமிங்னு பார்த்தீங்கன்னா கேம் வந்து நீங்கள் ஸோ கேமிங் வந்து நான் அதிகமாக விளாடுவேன். ஸோ ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து விளாடுவேன். இல்லை மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கேமிங்குன்னு ஒரு எந்த லேப்டாப் பிராண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசஸ், லினோவா நல்லாயிருக்கும். ஸோ ஏசர், ஸோ ஏசஸ், லினோவா, ஏசர். ஸோ இந்த மூணு லேப்டாப்புமே ரொம்பவே கேமிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஃபுல்லாமே டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிராண்ட் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டாப் பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராசஸர் வந்து பார்க்கணும். ஸோ ப்ராசஸர் வந்து மெயினாக வந்து எது இருக்குன்னா ஏஎம்டி, இன்டெல் தான் இருக்குது. ஸோ ஏஎம்டினா ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஎம்டி ப்ராசஸர் வந்து கேமிங்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரேட்டும் ஓரளவு கம்மின்னு சொல்லலாம் இன்டெல் ப்ராசஸரோட. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்டெல் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்டெல் வந்து ரொம்பவே பெரிய கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இன்டெல் ப்ராசஸர் வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ i3, i5, i7, i8 சொல்லிட்டு நிறைய வேரியேஷனில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து i5, i7, i3 இது வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது எதுனா i5, i7. ஸோ அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ புதுசாக வந்து இன்டெல் பென்டிஎம் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். ஸோ ஹை டெஃபினேஷன், ஹை டாஸ்க்லாம் வந்து பண்ணுற லேப்டாப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா i7, i5 வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ i7 வந்து 8705G இருக்குது. ஸோ அதோட 3.1 GHz ஸ்பீடில் இருக்குது அதோட ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். i5 வந்து 8305G இருக்குது. ஸோ 2.7 GHz இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து 2.1 3.9 இருக்கிற GHz ப்ராசஸர் வந்து ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்டு, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து 2.7, 2.1, 2.3 இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஹை கேம் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறவங்க ஸோ 2.7 எபோவ் வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ப்ராசஸர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி வந்து இன்டெல் ஏஎம்டி சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு வந்து ப்ராசஸர் சூஸ் பண்ணுறது தான். ஸோ ப்ராசஸர் செக் பண்ணும்போது நம்ம கூட ஒரு விஷயம் செக் பண்ணணும், அதாவது கேச்சி மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ராசஸர் சூஸ் பண்ணும்போது வந்து கேச்சி மெமரி வந்து சூஸ் பண்ணணும். ஸோ i7 பார்த்தீங்கன்னா 8 MB இருக்கும். ஸோ i5 வந்து 6 MB இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 2 MB வந்து 8 MB வரைக்கும் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்லேயும் சரி எதுலேயும் சரி 2 MB ஒரு 4 MB, 6 MB அது வந்து ரொம்ப பட்ஜெட் லேப்டாப்பில் வந்து வரும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து கேச்சி மெமரி வந்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பை பண்ணுங்கள். ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது மூணாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா ரேம். ஸோ ரேம் பற்றி சொல்லணும்னா நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்கன்னா உங்கள் லேப்டாப் லைஃப் லாங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரேமில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். ரேம் வந்து மோஸ்ட்லி வந்து 2 GB, 4 GB, 8 GB, 16 GB, 32 GB வரைக்கும் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்கணும்னா, ஸோ ஒரு 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேப்டாப் வாங்கணும்னா ஒரு நல்ல லேப்டாப்னு சொன்னால் ஒரு 4 GB ரேமில் இருக்கும். ஒரு 30 ஒரு 40,000 வாங்கினா ஒரு 8 GB ரேமில் இருக்கும். ஸோ ரேமில் வந்து நிறைய வகையான ரேம் இருக்குது. ஸோ DDR4 ரேம் வகை வந்து ரொம்பவே சூப்பரான ரேம் சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 Kingston ஹைப்பர்ஸ் இருக்குது. ஸோ 8 Crucible நோட் புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பெஸ்ட் ரேம்னு சொல்லலாம். நம்ம ரேமில் தான் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரேமில் தான் இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு MS ஆஃபீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ யூடியூப் பார்ப்பேன், ப்ரௌஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு எந்த ஒரு ரேம் வேணும்னா ஒரு 2 GB போதும். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து 2 GB இருக்கிற லேப்டாப்லாம் வந்து கொஞ்சம் மொக்க லேப்டாப் தான் சொல்லலாம். மினிமம் 4 GB இருந்தால் ஒரு ஸ்டாண்டர்டான கேம்லாம் விளாட்லாம்.
ஸோ மல்டி டாஸ்கிங், அப்புறம் நிறைய டாஸ்க்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், ஸோ கேம் விளாடுவேன்னா ஒரு நல்ல கேம், இப்போ இருக்க ரீசன்ட் கேம்லாம் விளாடுவேன்னா ஒரு 8 GB ரேம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லேப்டாப் நல்லாயிருக்கும். ஸோ பட்ஜெட் வரி பார்த்தா ஒரு 30,000 லேப்டாப் வாங்கினா ஒரு 4 GB ரேமில் வந்து வாங்கிக்கோங்க. 30,000 50,000 ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் லேப்டாப்னு சொன்னால் ஒரு 8 GB வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து அந்த ரேமில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து DDR4 அந்த வகை ரேம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரேம் வந்து ரொம்பவே சூப்பரான ரேம் சொல்லலாம். ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ரேம் வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க வந்து. ஸோ உங்கள் லேப்டாப் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது வந்து நாலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா ஹார்ட் டிஸ்க். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து SD600Q அது வந்து சூப்பரான ஹார்ட் டிஸ்க் சொல்லலாம். நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா, ஸோ ஒரு லேப்டாப்ல சூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து 256 GB இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 2 TB 3 TB அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. மினிமமாக ஒரு 320 GB இருந்தால் வந்து ஒரு ஓகேன்னு சொல்லலாம், ஒரு ஸ்டாண்டர்டான லேப்டாப் சொல்லலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா ஒரு 1 TB லேப்டாப் இருந்தால் ஒரு சூப்பரானு சொல்லலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு கேமிங்க்கு எடிட் பண்றவங்க, சோ கேம் விளையாடுறவங்க, அப்புறம் அனிமேஷன் வீடியோ எடிட் பண்றவங்க, அவங்களுக்கு வந்து எது சூட்டபிளா இருக்கும்னா ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருந்தா ரொம்பவே சூப்பரான லேப்டாப்னு சொல்லலாம். 30,000 வந்து லேப்டாப் வாங்குறோம்னா ஒரு 1 TB இருக்கலாம், கண்டிப்பா வந்து 1 TB கிடைக்கும். சோ அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். ஒரு 50,000 ஒரு லேப்டாப் நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து 1 TB 2 TB வந்து கிடைக்குது. சோ 1 TB கன்ஃபார்ம் கிடைக்குது. சோ நீங்க செக் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்குங்க. சோ பெஸ்ட் லேப்டாப்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா 1 TB இருக்கணும். சோ நம்ம ஹார்ட் டிஸ்க் வாங்கும் போது முக்கியமா வந்து ஸ்டோரேஜ் தான் பாப்பாங்க, எத்தனை ஜிபி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சோ நம்ம ஜிபி மட்டும் இல்லாம முக்கியமா பார்க்க வேண்டியதுனால அதோட ஸ்பீடு RPM எவ்வளோன்னு பார்க்கணும். முக்கியமாக 2 RPM தான் இருக்கு, 7200 RPM ஒன்று இருக்கு, 5400 RPM இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வகை RPM தான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து அனுப்புறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பெஸ்ட் தான். ஸோ இந்த ரெண்டுல வந்து நீங்க எது வாங்கினாலும் ஓகே தான். ஸோ அதோட RPM வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க, 7200 இருக்கா இல்ல 5400 இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது அஞ்சாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா டிவிடி டிரைவ். ஸோ நீங்கள் பிராண்டு சூஸ் பண்ணும்போது நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணிங்கன்னா டிவிடி டிரைவ் வந்து நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ நார்மல் தான், இதில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை. ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது ஆறாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு 3 வேரியேஷனில் தான் வருது. மோஸ்ட்லி வந்து 14 inch வருது, 15.6 inch வருது, 16 inch வருது. இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணாங்க, 16 inch ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதில் வந்து வர லேப்டாப்லாம் 15.6 inch தான் வருது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஏசஸ், ஏசர், லினோவா வந்து எல்லாமே வந்து 15.6 inch தான் வருது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து 40,000 ஒரு 50,000 இருக்குது. ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது ஃபுல் HD டிஸ்பிளேன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்ததாக லேப்டாப் வாங்கும்போது ஏழாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா பேட்டரி. ஸோ மோஸ்ட்லி வந்து பேட்டரி தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ எத்தனை மணி நேரம் வந்து பேட்டரி ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ வர லேப்டாப்லாம் வந்து 6 hoursலேருந்து ஒரு 10 hours வரைக்கும் இருக்குது, 16 hours கூட இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து 3 வேரியேஷன் வந்து லேப்டாப் பேட்டரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. லேப்டாப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து 3 பேட்டரிஸ் தான் இருக்குது, அதாவது லித்தியம் அயன் பேட்டரி, நிக்கல் கேட்மியம் பேட்டரி, நிக்கல் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரி. நம்ம லேப்டாப்பில் வந்து மோஸ்ட்லி இருக்கிறது வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே எஃபிஷியன்டான பேட்டரின்னு சொல்லலாம். ஸோ மற்ற பேட்டரி கம்பேர் பண்ணும்போது அவர் பேட்டரி சைக்கிள்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதோட எஃபிஷியன்சி பேஸ் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் வந்து லித்தியம் அயன் பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லேப்டாப்போட டிஸ்சார்ஜிங், ஸோ உங்கள் லேப்டாப் பேட்டரியோட டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 7 hours இருந்தால் ரொம்ப பெஸ்ட் லேப்டாப்னு சொல்லலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வர லேப்டாப், அதாவது 30,000 லேப்டாப் ஸ்டூடெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து அது 10 hours இருக்கும். எக்ஸாம்பிள் ஏசர் நைட்ரோ இருக்குது, அப்புறம் விவோ புக் 15 இருக்குது, அந்தமாதிரி லேப்டாப்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன லேப்டாப், அது வந்து ஒரு 10 hours, 7 hours, 6 hours டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரி வந்து செக் பண்ணும்போது வந்து அதோட லித்தியம் அயன் பேட்டரியாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமா வந்து அதோட டிஸ்சார்ஜிங் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, எத்தனை மணி நேரம் வந்து சார்ஜ் நிற்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேப்டாப் வாங்கும்போது கடைசியாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுனா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட்டில் ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டுனா எதுக்குன்னா, ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, ஸோ அனிமேஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க, கேம் விளையாட போகிறீங்க, உங்களோட டாஸ்க் வந்து ஒரு ஹை டெஃபினேஷனாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து முக்கியமாக இருக்குது வந்து AMD ரேடியன் இருக்குது, NVIDIA இருக்குது, MSI இருக்குது, ஜோடாக் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து NVIDIA, MSI, AMD. ஸோ இது வந்து ரொம்பவே ப்ரிஃபரபிள், கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மினிமம் 2 GB இருந்தால் போதும். ஸோ எலக்ட்ரிக்கலில் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக வந்து டிசைனிங் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து 2 GB வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு எனஃப். ஸோ நான் பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு எது சொல்லுவேன்னா ஒரு 2 GB இருந்தால் போதும், MSI, Acer, AMD ரேடியனில் இருந்தால் போதும், NVIDIA. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லலாம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து முக்கியமாக வந்து 2 வகையான கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, டெடிக்கேட்டட், இன்டெகிரேட்டட். டெடிக்கேட்டட்னா வந்து நீங்கள் ஒரு டாஸ்க் வந்து ஒரு ஹை டெஃபினேஷன் கேம் விளையாடுறீங்க, ஸோ அதுக்கான டைம் வந்து ஒரு அந்த டைமில் வந்து ஒரு அலாட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட மெமரி கெப்பாசிட்டி. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து அஃபெக்ட் பண்ணாது.
ஸோ அது வந்து டெடிக்கேட்டட். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் டெடிக்கேட்டட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்டெகிரேட்டட் வந்து இன்னொரு டைப் இருக்குது. ஸோ அது வந்து வந்து பழைய லேப்டாப், இப்போ வர டெக்னாலஜி வந்து i7 i5 வந்து அதிகமாக வர்றதில்லை. இன்டெகிரேட்டட் டெடிக்கேட்டட் வந்து அதிகமாக வருது. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணி டெடிக்கேட்டட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ போனஸ் டிப்பாக வந்து கொஞ்சம் விஷயம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது உங்கள் லேப்டாப்போட சவுண்ட் சிஸ்டம் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தது. அப்புறம் உங்கள் ஹெச்டி கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்து எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 30,000 நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமரா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் லேப்டாப்போட வெயிட் சைஸ் வந்து எப்படி உங்கள் காம்பேக்டபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள் கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட லேப்டாப் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட்டுன்னு ஒன்று பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஆஃபர்ஸ் டைமில் வாங்கிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது, ஸோ ரேம் கம்மியாக இருக்கும், சில ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் காமிச்சு உங்கள்கிட்ட வாங்க வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது வந்து இந்த கண்டிப்பாக இந்த 8 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ லேப்டாப் வந்து நம்ம ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருப்போம் கண்டிப்பாக. ஸோ முக்கியமாக வந்து இந்த 8 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டெக் வீடியோஸ், டெக் நியூ சீரியஸ், ஜாப் சீரியஸ், எலக்ட்ரிக்கல் சீரியஸ், இன்டர்வியூ சீரியஸ்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட போகிறோம். மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.